வணக்கம் பெரியவர்களே. தினமும் தமிழ் இன்றைய குரல் அமுதம். அலல் போலும் மாலைக்கு தூதாகிய ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. அலல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. அனல் என்பது அலல் என்பது அனலை குறிப்பதாக, அதாவது வெப்பமாக உணர்கின்ற மாலை பொழுது. எனவே ஒரு உணர்வை தவறவிட்டு அல்லது அது அதை நினைத்து ஏங்குகின்றவர்களுக்கு, விருப்புள்ளவரை நினைத்து மாலை தரும் துன்பம் வந்து துயராக உணர்கின்ற போது, அந்த உணர்வானது ஆயன் என்பது இடையனின் குழல் ஓசை வந்து உயிரை கொள்வது போல் உணர்கிறார் அந்த உணர்தலிலே என்று அந்த குரல் இந்த குரல் இடித்துரைக்கின்றது. அலல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் ஓசை போலும் கொல்லும் படை. எனவே பிரிவு என்பது விருப்பத்துக்கு உள்ளவர் மாலையில் இல்லாத போது உணர்கின்ற அனல் எப்படி இருக்கிறது என்றால், ஆயன் குழலோசை இடையனின் குழலோசை என்கின்றபோது கண்ணனின் குழலோசை வந்து உயிரை கொள்ளும் அல்லது உயிரை குடிக்கும் அளவிற்கு உணர்வை தோற்றுவிக்கும் அல்லவா. எனவே அந்த உணர்வை வெளிப்படுத்துவது போல் இக்குரல் இடித்துரைக்கின்றது. எனவே கிருஷ்ணாவதாரத்துக்கு பிறகுதான் வள்ளுவர் வாழ்ந்தாரா என்பது கேள்வியாக இக்குரல் எழுப்புகிறது கருத்தாடலில். நன்றி.